வித்வான் செய்த ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? என்னால சொல்லாம இருக்க முடியவில்லை. கடைசியா ஒரு வேலை பண்ணார் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தீர்களா இல்லையா? கேட்டோம், பார்க்கவில்லை. இறைவனுடைய திருநாமத்தை கேட்டோம், இறைவனுடைய திருவுருவத்தை பார்க்கவில்லை என்றார். ஆனால் திருநாவுக்கரசர் இறைவனுடைய திருவுருவத்தையும் பார்த்தார், இறைவனுடைய திருநாமத்தையும் கேட்டார்.
ஆகவே அந்த திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை நாம் பாடி அதன் மூலமாக வழிபாடு செய்தோம் என்றால் நாமும் ஒரு காலத்திலே பார்ப்பதற்கு இறைவனை பார்ப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவோம். கடைசியா அவர் வரைய வேலை பண்ணார். அவர் நாங்க தாளத்தை அப்படி முடிக்கிறோம். அவர் என்ன பண்ணார் பாத்தீங்களா? கையை அப்படி எடுக்கிறார். இது எங்கயாச்சும் உண்டா? எல்லாரும் என்ன பண்ணணும்? கடைசியா முடிக்கிறோம். பாடுங்க திரும்ப. முன்னிற்குமே 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 நாங்க தான் தாளத்தை பிடிச்சோம். அவர் முத இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் முடிச்சிட்டாரு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இது பெரிய டேலண்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வாசிக்க முடியும். சாதாரணமாக வாசிக்க முடியாது. ஆகவே அவரை இந்த நேரத்திலே திருநாவுக்கரசர் குரு பூஜை திருநாளிலே அவரை வாழ்த்தி இறைவனுடைய திருவருள் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலிலே வாழ்த்த வாயும் எதற்கு உனக்கு வாய் படைத்திருக்கின்றார் என்றால் வாழ்த்துவதற்காக தான். எப்போ பார்த்தாலும் வயது கொண்டே இருக்கக்கூடாதான். ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்றார் பாருங்க, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன்றார். ஆகவே நீ வையும் பொழுது கூட தமிழ்ல வயது வீடு. அவர் டெக்னிக்கலா தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா தமிழ்ல வயதா அவனுக்கு புரிந்து விடும், திருப்பி பதிலடி கொடுப்பான். நீ வேற ஏதாச்சும் வயதுனா அவனுக்கு புரியாது. ஆகவே வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் என்று சொன்னார். ஆகவே நாவுக்கரசன் இந்த பதியத்தில் சொல்கின்றார், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. இதையெல்லாம் தந்த தலைவனை வாழ்த்த வாய், இதை தந்த தலைவனை வணங்க தலை, இதை தந்த தலைவனை நினைக்க மனம் என்று அதை நாம் பாட வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. மலர் தூவி வழிபாடு செய்துவிடு என்று சொல்கின்றார். மலர் வழிபாடு நமது சமயத்திலே மிக இன்றியமையாதது. ஆகவே மலரினாலே வழிபாடு செய்தால் உய்தி பெறலாம் என்று இந்த பாடலே பாடி நாமும் அதை சிந்தித்து தொடர்ந்து நாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கு செல்கின்றார். அவர் தில்லை நடராஜ பெருமானை வணங்க தில்லைக்கு எழுந்தருளும் பொழுது பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி. நான் அப்படிலாம் செய்யலை. ஆனால் பாடினவர் சொல்கின்றார், பத்தனாக பாடினவர் சொல்கின்றார், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே என்று பரமயோகி எத்தினார் பத்தி செய்க. நான் ஒன்றும் பெரிய பக்தி செய்யவில்லை, அதற்காக என்னை இகழ்ந்து தள்ளிவிடாதே, என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான், உன்னுடைய ஆடலை காண்பதற்காக வந்திருக்கின்றேன், அடியனேன் வந்தவாறே என்று சொல்கின்றார். ஆகவே திருநாவுக்கரசு பெருமான் தில்லைக்கு வந்திருந்து பாடி அருளி அந்த திருப்பதியத்தை நாம் விண்ணப்பம் செய்து இங்கிருந்தே தில்லை நடராஜ பெருமானை நினைத்து விடுவோம். இந்த கருத்தையும் நாவுக்கரசர் தான் அந்த ஊரில் சொல்றார், பணக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. அந்த தினை அளவு நேரம் அது கூட மறந்து இருப்பேனோ இருந்து விடுவேனோ என்று ஐயப்பாட்டுடன் கேட்கின்றார். ஆகவே நாம் அந்த தினை அளவாவது நினைப்போம். அவர் தினை அளவு மறக்காமல் இருக்க வேண்டும் என்றார். நாம் அந்த தினை அளவாவது இன்று நினைத்து விடுவோம் நடராஜ பெருமானை இங்கிருந்தே. See you.
திருநாவுக்கரசு பெருமான் தில்லையிலே நடராஜ பெருமானை வழிபாடு செய்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு என்ற பாடலையெல்லாம் பாடி அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை என்று திருத்தாண்டகம் பாடி பல திருத்தலங்களுக்கு சென்று திருவையாற்றிற்கு அருகிலே அப்பூதியடிகள் பணி செய்த திருத்தலத்திற்கு எழுந்தருளுகின்றார். அங்கே சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே என்ற திருப்பதியத்தை பாடி அந்த திருப்பதியத்திலே அப்பூதியடிகளை சிறப்பித்து அழல் ஓம்பு அப்பூதி நாள்தோறும் அவருடைய இல்லத்திலே வேள்வி செய்து வழிபாடு செய்தார். நாள்தோறும் அவருடைய இல்லத்திலே ஹோமம் நடைபெற்றது என்று இந்த பாடலிலே பதிவு செய்கின்றார். வஞ்சித்தியன் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கார் சிறகு அன்னம் பறந்தார்க்கும் படனத்தான் அஞ்சிப்போய் களிமெலிய அழல் ஓம்பு அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று அப்பூதியடிகள் நாயனாரை சிறப்பித்து இந்த திருப்பதியும் பாடுகின்றார். அதோடு கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ என்று ஒரு வரி இந்த பாடல். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்கட்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பழனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ என்றார். மாணிக்க வாசகர் சொல்வார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதே வரிய நாவுக்கரசன் அப்படியே சொல்லலாமா? கருத்து ஒன்று, சொன்ன விதம் வேறு. அதை அப்படி சொல்கிறார், என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேன். அந்த கண் பொருந்தி பொருந்தி வருது பாருங்க, அது இமைப்பொழுதும் இங்கே பொருந்தும். கண் பொருந்தும் போதத்தும் அந்த நேரத்தில் கூட இறைவா உன்னை நான் மறக்க கூடாது என்று இந்த திருப்பதியத்திலே பாடியிருக்கின்றார். அந்த சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே, பண்மாலை வரி வண்டு வண்டு ரீங்காரம் பண் ஓசை கேட்கிறதாம். வரி வண்டு பண்மிழற்றும் பழனத்தான் இயற்கை ஏழில் நிறைந்த ஊராக இருந்தது என்றார். பழனம், திருப்பழனம் என்ற திருத்தலம் காவேரி பாய்ந்து வளம் கொடித்த ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே நாவுக்கரசு பெருமான் அருள் செய்த திருப்பதியத்தை பாடும். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் மண் பொருந்தி உள்ள தலையா மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்கட்கும் வீடு பேராய் நின்றானை வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த பண் பொருந்த இசை பாடும் பண் பாடும் இசை பாடும் பண் இசை பாடும் பழனிசை பாடும் பண் பொருந்தே
இசை பாடும் பழனம் சேரப்பனை பழனம் சேரப்பனை பண் இசை பாடும் அப்பனை பாடும் பழனம் சேரப்பனை பாடும் பழனம் சேரப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ பழனம் சேரப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ
திருநாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கு செல்கின்றார். அதில் அப்பூதியடிகள் வாழ்ந்த திருத்தலம் திங்களூர் என்ற மிக அருகாமையில் உள்ள அந்த ஊர், அவர் வழிபாடு செய்த ஊர் அந்த திருப்பழனம். அந்த திருப்பழனத்திலே தான் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் உணவு கொடுக்கும் அந்த அமைப்புகளையெல்லாம் அந்த திருநாவுக்கரசர் பெயரிலேயே ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டு வந்திருந்த மாபெரிய அடியார். நாம் இதை சிவனடியாரிலே அனைவரும் சமம் என்பதை இவருடைய வரலாற்றிலே நாம் உணர முடியும். இந்து சமயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதற்கு இந்த வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருநாவுக்கரசர் வேளாண்குடியிலே வாழ்ந்தவர், அப்பூதியடிகள் அந்தணர் மரபிலே வந்தவர். அந்த அந்தணர் மரபிலே வந்தவர் இந்த சிவனடியாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். பல வரலாறுகள் நம்ம இந்து மதத்தில் இருக்கிறது, இது ஒரு வரலாறு அவ்வளவுதான். ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்திலே அனைவரும் சமம் என்பதை உணர்த்தியவர்கள் இந்த அருளாளர்கள். 63 நாயன்மார்களும் அப்படி வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாவுக்கரசர் அந்த தலத்திற்கு செல்லும் பொழுது இந்த அப்பூதியடிகளை சிறப்பித்து பாடினார். அப்பூதியடிகளுடைய திருமகன், அவர் பேரும் திருநாவுக்கரசு தான், இளைய திருநாவுக்கரசு. அவருக்கு அறமும் தீண்டி இறந்த பொழுது ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வர் என்ற பாடலை பாடி அந்த குழந்தையை மீட்டெடுத்ததாக வரலாறு. அதன் பிறகு திருநாவுக்கரசர் திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்று விருப்பம் வருகின்றது. திருக்கைலாயத்திற்கு இப்பொழுது செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், அதன் பிறகு விசா வாங்கணும், அதன் பிறகு 1.5 லட்சம் ரூபா பணம் செலவு பண்ணணும். இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவுலாம் செய்துவிட்டு மருத்துவ பரிசோதனை இருக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெற்று அங்கே சென்றீர்கள் என்றால் இந்தியாவிலேருந்து நேபாளத்தில் போய் நேபாளத்திலேருந்து தப்பித்து சீனாக்காரன்ட்ட போய் மாட்டினோன்னு வச்சுங்க, அவன் என்ன சொல்கிறானோ அதுதான். அங்கே தான் சிவபெருமான் அவன் மனசுக்குள்ளே பூந்து நம்மளுக்கு உத்தரவு கொடுக்கணும். இவ்வளவு சிரமம் இப்பொழுதே, எல்லா வசதி இருக்கிறது, ஆனால் நாவுக்கரசர் வாழ்ந்த காலத்திலே எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். வழி கேட்டால் பக்கத்து தெருவுக்கு வழி கேட்டாவே சொல்ல மாட்டான், அவர் எங்கே இருந்து போகிறார் பாருங்க. தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வருகின்றார், யாரை வழி கேட்டிருப்பார், யாருக்கு தெரியும் கைலாயம் எங்கே இருக்குன்னு? இப்போனா கூகுள் மேப் இருக்கு, போட்டு டக்கு டக்குன்னு அடித்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த சிந்தையிலே இறைவன் உறைந்து விட்டான். திருநாவுக்கரசருடைய சிந்தையிலே இறைவன் இருப்பதால் அவர் வழி காட்டுகின்றார், வழி நடத்துகின்றார், நாவுக்கரசர் செல்கின்றார். அப்படி வரும்பொழுது வடநாட்டு திருத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து வாரணாசி என்ற காசி திருத்தலத்திற்கு நாவுக்கரசர் வந்ததாக வரலாறு இருக்கு. காசியிலே வழிபாடு செய்து விஸ்வநாத பெருமானை, அதன் பிறகு நேபாளம் சென்று நேபாளத்திலே பசுபதிநாதரை வணங்கி அதன் பிறகு கைலாயம் செல்கின்றார். கைலாயம் செல்லும் பொழுது அவர் உடல்கள்லாம் மெலிந்து தேய்ந்து மிக சிரமப்பட்டு செல்கின்றார். இப்பொழுதும் அப்படி நிறைய பேர் அனுபவிக்கலாம். கைலாயத்துக்கு போகிறோன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாக சொல்லப்போனால் இல்லாத அளவுக்கு ஆகிடும். அதையெல்லாம் அந்த மூச்சு பயிற்சி இருப்பவர்கள் தான் ரொம்ப சிரமம் இல்லாமல் செல்லலாம். அதெல்லாம் அந்த சந்தியாவந்தனம் சொல்கிறாங்க பாருங்கள், அதை செய்து கொண்டு இருப்பவர்கள் சிரமமே படாமல் செல்வார்கள். நாங்கள் நேரடியாக பார்த்தோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கைலா யாத்திரை போனோம். அப்போ 80 பேர் சாஸ்திரிகள், 60 சிவாச்சாரியர், ஓதுவார்கள் 4-5 பேர் போனோம். அதிருத்ர ஜபம் நடந்தது, மிக ஐயா வந்திருக்காங்க. அந்த ஜபம் நடந்த பொழுது அதில் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நாவுக்கரசர் போல இளையவர்கள் எல்லாம். திருநாவுக்கரசர் 80 வயது இளைஞர் தானே, அதுபோல இளைஞர்கள் தான் சாஸ்திரிகள் உள்ள கணபாடிகள்னு பேர். 8 வருஷம் 10 வருஷம் கணம் பயின்றவர்கள். அந்த வேதத்தை அங்கே ஓதுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போக மாட்டீங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்து 10 ஆண்டுகளாக தாங்கள் கற்ற அந்த வேத பயிற்சியை அங்கே ஓதி வழிபாடு செய்தார்கள். அவர்களை எங்கேயுமே மயங்கி விழுவலை. அதை பார்த்துங்க, ஐயா கூட வந்து எனக்கு நல்ல வேலை பொய் சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்காம ஒரு சாட்சி பக்கத்திலே ஐயா இருக்காங்க. அந்த வயதான காலத்திலும்
அந்த மானசரோவர் ஏரியிலே குளித்து இறைவனை வழிபாடு செய்து ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் கிரிவலம் மொத்தம் ஒன்பது நாட்கள் கைலாயத்திலே தங்கியிருந்தாங்க. எத்தனை பேரும் யாராவது ஒருவருக்கு என்ன ஆகுது கேளுங்களேன். ஒருத்தருக்கு எதற்கு சொல்கின்றேன், அந்த மந்திரத்தை சந்தியாவந்தனத்தை சிறப்பாக செய்தவர்கள் தப்பித்தார்கள். அதுபோல நாவுக்கரசர் நமச்சிவாய மந்திரத்தை உரு ஏற்றியவர் அல்லவா, அவர் நடந்து செல்கின்றார், வழிகாட்டியே கொண்டிருக்கின்றார் இறைவன். அப்படி சென்றாலும் அவருக்கு அங்கே காட்சி கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாவுக்கரசருக்கு அங்கே காட்சி கொடுத்திருந்தால் நாம் எல்லாமும் அங்குதான் சிவபெருமான் இருக்கின்றார், நாம் அங்கே போனாதான் அவரை பார்க்க முடியும், நம்ம எல்லாரும் அங்கே போயிடுவோம். ஆகவே அவருக்கு என்ன சொல்கின்றார், இந்த தடாகத்திலே மூழ்கிவிடு, மானசர ஏரியிலே மூழ்கின்றார், திருவையாற்றிலே எழுந்திருக்கின்றார். தென்னகத்திலிருந்து சென்றார், திரும்ப தென்னகத்திலே கொண்டாந்து திரும்ப. இப்போ நிறைய பேர் பாத யாத்திரை செல்வார்கள், பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருப்பாங்க, பத்து நாளாக நடந்து போவாங்க. போனதுக்கப்புறம் முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு செய்து விட்டு திரும்ப நீங்கள் நடந்து ஊருக்கு போகணும்னு சொல்லுங்கள், என்ன ஆகும், அவங்க அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. அப்பொழுது என்ன, ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து அந்த வாகனத்தில் கொண்டு போய் ஊரில் விட்டுறாங்களா இல்லையா, அதுபோல தான் இதுதான் வழி. நாவுக்கரசர் அங்கே மூழ்கின்றார், திரும்ப நடந்து வரலை, இறைவனுடைய அருளாலே திருவையாற்றிலே எழுந்திருக்கின்றார். இது எப்படி முடியும், நாம் சிந்தித்தோம் என்றால் அது நமது சிந்தைக்கு அது முடிவு வராது. இறைவனுடைய அருள் இருந்தால் எதையும் செய்ய முடியும். மனிதர் முயற்சி செய்ய முடியாது. ஏதோ ஒரு தோல்வியில் பதினஞ்சு ராக்கெட் விட்டால் நாலு தான் போவோம், பத்து கடலை விழுந்துடும். சிவபெருமானுடைய அருள் இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். ஆகவே அந்த பெருமானுடைய அருளாலே நாவுக்கரசர் திருவையாற்றிலே எழுந்திருக்கின்றார். அப்பொழுது திருவையாற்றிலே இறைவன் இறைவி மாதுருபாகராக காட்சியளிக்கின்றார்கள். அந்த காட்சியை கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகின்றார். பெரிய வரலாறு, நாம் பாடலை அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பதால் சிறிதாக வரலாறை சொல்லி இப்பொழுது அந்த கைலை காட்சி என்று ஆடி அமாவாசை என்று இன்றும் சிறப்பாக நடைபெறுகிறது. தர்மயாதீன அருளாட்சிக்கு உட்பட்ட அந்த திருத்தலத்திலே திருவையாற்றிலே ஆடி அமாவாசை அன்று அப்பர் சுவாமிகள் கைலை காட்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் செலவு பண்ணி நீங்கள் போக வேண்டாம், இந்த பக்கம் நீங்கள் அழகாக தமிழ்நாட்டுக்கு வாங்க, திருவையாறில் கைலை காட்சியை பார்த்து விடுவீர்கள். பார்த்து திருநாவுக்கரசர் காட்டிய வழியிலே கைலை காட்சியை நாமும் பார்ப்போம். ஒரு இடத்துல இப்படி தான் சொல்லி முடித்தேன், ஒருத்தரே சொன்னார், நீ போய் கைலாயத்தை பார்த்துட்டு வந்து எங்களை மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிற, நீங்கள்லாம் மட்டும் கணபாடிகளோடு போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வேதத்தெல்லாம் ஓதி தேவாரத்தை பாடிட்டு வந்துட்ட, எங்களை மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், என்ன அப்பா அதுன்னா அருணகிரினார் என்ன சொன்னார், அதுதான் நாங்களும் சொல்கிறோம். பல சிரமங்கள் இருக்கின்றது, நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, இங்கே சிரமமே இல்லை, திருவையாறில் போய் நல்லா தரிசனம் பண்ணுங்க என்று சொல்லி பல திருத்தலங்களுக்கு நாம் திருப்பணி செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பொருளை அதற்கு நீங்கள் மடைமாற்றி விடுங்கள் என்று சொல்லி இப்பொழுது திருவையாறு திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்வாங்க. சகமலாது அடிமையில்லை, தானலால் துணையுமில்லை, சகமலாது அடிமையில்லை, தானலால் துணையுமில்லை, நகமெலாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி, கை நகமெலாம் தேய மலர் தூவி, கை நகம் தேய வேண்டுமென்றால் மலர் பறித்தால் நேரம் தெய்மா, மலரை போட்டு
எவ்வளவு நாள் ஆகும் தேயறதுக்கு? இது ஒரு கல்லை எடுத்து போட்டுட்டேருங்க, சீக்கிரம் தேஞ்சிடும். மலரை எடுத்து போட்டால் கை நகம் தேயுமா? தேயும், ஆனால் பல ஆண்டுகளாகும். அதுபோல எத்தனையோ நாட்கள் இறைவனை விடாது மலர் வழிபாடு செய்து இந்த கை நகம் தேயும் அளவிற்கு மலர் பறித்து வழிபாடு செய்து இறைவனை வழிபாடு செய்து விடுன்னு சொல்றார். கை நகமெல்லாம் தேய நான் மலர் தொழுது தூவி, மலர் தூவி தொழுது நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும், பணிந்து ஏத்தும் தொண்டர், பணிந்தேத்தும் தொண்டர் அகமலார் கோயில் இல்லை, தொண்டர் அகமலார் கோயில் இல்லை, ஐயன் ஐயாரனார்க்கே தொண்டரகம் கோயில், ஐயாரனார்க்கே தொண்டர் அகம் கோயில், கை நகமெல்லாம் தேய நான் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலார் கோயில் இல்லை ஐயல் ஐயாரனார்க்கே மாதர் பிறை கண்ணியானை, மாதர் பிறை கண்ணியானை
திருநாவுக்கரசர் கைலாயத்திலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்த அந்த அற்புதம் நிகழ்ந்த அற்புத திருப்பதியும் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறிய பத்து பாடலிலும் இறைவனும் இறைவியும் எப்படி காட்சி கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு உயிரினமும் சிவசக்தியாக இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆண் பெண், அதனால தான் சிவசக்தி வழிபாடு பெரியவர்கள் ஏற்பாடு செய்தது, இறைவனே ஏர் படைத்தது. அதுதான் சொல்கிற இந்த பாடலை ஒரு கோழி பெடையடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டு. ஒவ்வொரு பாடலையும் அந்த உயிரினங்கள் ஒவ்வொரு உயிரினத்தையும் பார்க்கும் பொழுது சிவனாகவும் சக்தியாகவும் பார்க்கின்றார். அப்போ சிவசக்தி ரூபமாக ஒவ்வொரு உயிரினத்தையும் பார்த்தால் எப்படி தேசம் எப்படி இருக்கும், அதை தான் இந்த பாடலை உணர்த்துகின்றார். அந்த ஒவ்வொரு உயிரினத்திலும் இறைவனுடைய திருப்பாதத்தை கண்டேன், இறைவனுடைய அருளை அங்கே கண்டேன் என்று சொல்கின்றார். அப்ப